தமிழகத்திற்கு ஜூன் 12 தேதி அணை திறக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று ஸ்டாலின் கூறுவது அபத்தமானது என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் போதிய நீர் இருக்கின்ற பட்சத்தில் ஜூன் 12 தேதி திறக்கப்படுகிறது, வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். அது எந்த அரசு இருந்தாலும் அதை உறுதியாக செய்யும். நீர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது நிலைமைக்கு தகவாறு தான் திறந்துவிடப்படுகிறது என்பது கடந்த கால வரலாறு. அது திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. 12 தேதி திறக்கப்படவில்லை என்றால் போராட்டம் நடத்தும் என்று ஸ்டாலின் சொல்வது அபத்தமானது. அறிவாலயத்தை தலைமை செயலகமாக நினைத்துக் கொண்டு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டும் ஸ்டாலின் கனவு உலகில் சஞ்சரிக்கிறார் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். காவிரி உரிமை நிலைநாட்டப்பட்டிருப்பதை ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு கற்பனை உலகத்திலேயே வந்து ஒரு சஞ்சரிச்சிருக்கிறவர். அவர் வந்து ஒரு அறிவாலயத்தை வந்து ஒரு தலைமைச் செயலகமாக நினச்சிட்டு தினந்தோறும் வந்து அவர் வந்து ஒரு அனைத்து எப்போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, அது ஒரு வேல்யூ உண்டு. டெய்லியும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா அவர் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் தான் சஞ்சரிக்கிறார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கோழிக்கோடு மற்றும் தோரம்பர பகுதிகளில் நிபா வைரஸ் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உள்ளிட்ட 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கேரளாவிலிருந்து நீலகிரி வழியாக தமிழகத்திற்கு வரும் கேரளா பயணிகளை கண்காணித்து நோய் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து சுகாதாரத்துறையினர் மாநில எல்லையில் ஆய்வு செய்து வருகின்றனர். 5 பார்டர் செக் போஸ்ட்லேயும் நம்ம வந்து மெடிக்கல் டீம்ஸ் போட்டிருக்கிறோம். அந்த மெடிக்கல் டீம்ஸ் வந்து எல்லா கேரளா வெஹிக்கிள்ஸையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, ஃபீவர் இருக்கிறவங்க இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் வாளாந்தரவை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் தனது 2 குழந்தைகளுக்கு காதணி விழா வைத்திருந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வத்தின் உறவினர் மணியும் அம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த விஜயும் செல்வம் வீட்டிலேயே இரவு தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென வந்த முகமூடி அணிந்த 10 மேற்பட்டோர் விஜய் மணி ஆகியோரை வெட்டி கொலை செய்தனர். இச்சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் 19 வயது மகன் விஜய் தலையில் அரிவாளால் வெட்டுப்பட்டு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக தெரியவந்தது. ஏற்கனவே எங்கள் வீட்டை உடச்சி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மறுபடியும் நீங்கள் எங்கள் மாமாட்டில் வந்துருந்தோம், இன்னும் வந்து இருந்து 6 தான் ஆச்சு. மறுபடியும் இப்போ ஒரு பிரச்சனை. நாங்கள் வந்து அவங்க கல்யாணத்துக்கு போனனால எங்கள் பெரியப்பா வந்து அவளோட சொந்தக்காரவங்க, அவளை தேடி வந்தனால எங்கள் வீட்டை உடச்சி, எங்கள் மாமா வீட்டை உடச்சி அங்கே ஓடண்டை என்ன வெட்டி போட்டாங்க பால வச்சு. அதனால் நாங்கள் வந்து அப்போலேருந்து ஊரை சுற்றி வரோம். மறுபடியும் ஆஸ்பத்திரி போக போலீஸ்கார விட்ட போனோம். அப்போயும் அடித்து வரட்டி விட்டாங்க எங்களை. எங்கள் போலீஸ்னா போகக்கூடாது, கேஸ் விடக்கூடாது அப்படின்னு அடிச்சு விட்டு 2 நேரம் ஊரே சுற்றி வந்தோம். சுற்றி வந்து கடைசியிலே இப்போ அண்ணா நகர்ண்ணே எங்கள் ஊரில் ஒருத்தர் அங்கே போய் ஒருத்தவட்ட ஆம்புலன்ஸ் வர சொல்லி இப்போ வந்து நாங்கள் இருக்கேன். திருத்தணியில் திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த ஏப்ரல் 4 தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விழா தொடங்கியது. பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தீ மிதித்தனர். இதனிடையே தீ மிதிக்க வந்த 28 வயதுடைய அஞ்சலி மற்றும் 30 வயதுடைய முருகேசன் ஆகியோர் தீக்குண்டத்தில் விழுந்தனர். பலத்த காயமடைந்த அவர்களுக்கு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த 15 மேற்பட்டவர்கள் மினி வேனில் ஊட்டிக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். அன்னூர் வழியாக வந்த வேன் ஜே நகரில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 11 வயது சிறுவன் ரிஷி, சீனிவாசன் ஆகியோர் உயிரிழந்தனர். 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மேடவாக்கத்தைச் சேர்ந்த சேவியர் என்பவர் தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறார். விழுப்புரம் திருமண விழாவிற்கு தன் நண்பர்களுடன் சென்று மது அருந்திவிட்டு காரில் ஊர் திரும்பினார். அப்போது தாம்பரம் முடிச்சூர் பட்டேல் நகர் அருகே காரை நிறுத்திய சேவியர் அங்கு கடைக்குச் சென்ற 13 வயது சிறுமியிடம் செல்மிஷம் செய்துள்ளார். இதை பார்த்த பொதுமக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேவியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இலங்கை மற்றும் அதையொட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கில் நிலவும் சுழற்சியால் தென் மற்றும் வட தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மீனவர்கள் புதன்கிழமை வரை தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.